παρακαλώ. Πρέπει να είσαι στραντανγκάιο. Τέι ρεντ τίσπουν. மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், உப்பு தேவையான துருவப்பில்லை, துருவளம் தேங்காய் 3 டீஸ்பூன், பாவக்காய் இது மாதிரி அரைஞ்சி எடுத்துக்கலாம். என்ன சார் ஹீட் ஆயிடுச்சு, ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுட்டு அது கூட பெருஞ்சோறு தாளிச்சுக்கலாம். போட்டு நல்லா வாசனையா இருக்கும். இப்ப நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்ப கடுகுப்புளியை சேர்த்துடலாம். இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பிய சேர்த்து நல்ல வெங்காயத்தையும் இறக்கிக்கலாம். வெங்காயம் மாதிரி வாங்கணும்னு பாவக்காய் சேர்த்துக்கலாம். பாவக்காய் நல்லா பரட்டிட்டு மூடி வச்சிடலாம். லெஸ் லெஸ்ஸா முழுவனோட கிண்டி விட்டுக்கலாம். பாவக்காய் கசக்காம இருக்கணும்னா சிம்லயே வச்சு முழு விடணும். இப்ப தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் சிம்மில் ஏச்சி முடுவணும். தேவைப்பட்டா அப்பப்போ ஆயில் சேர்த்து முழு விடுங்க. பாவக்காய் பொறுமையாக சமைச்சா தான் டேஸ்டாக இருக்கும். இந்த பாருங்க, பாவக்காய் முழுகிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ சேர்த்துடலாம். இப்போ நல்லா முடிச்சு சேவ் பண்ணிடலாம். வாங்க டேஸ்ட் பண்ணிடலாமா? நல்லா இருக்கு, ரொம்ப கசப்பு தெரியல. என்ன மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பிட்ட வீடியோவே எங்கள் பிள்ளைக்கு காமிச்சு விட்டு விட்டுருங்க. நான் சாப்பிட்றதே பார்க்க. பாவக்காய் வந்து ரசத்துக்கு சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும், செட்டாக இருக்கும். சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க. வாட்டில் 2 தேவையாவது கொடுங்க இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.